வணக்கம். சென்ற வகுப்பில் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இடைக்காடனார், அதாவது கபிலரின் நண்பராகிய இடைக்காடனாருக்கு கிடைத்த அவமதிப்பின் காரணமாக திருக்கடையூரில் இருந்த சிவன், அதாவது திருவளவாய், திருக்கடையூரில் திருவளவாய் இடத்துல இருந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கோச்சிக்கிட்டு அதாவது பாண்டிய மன்னனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகவே குசேல பாண்டியன் அப்படிங்கிற அந்த மன்னன் இடைக்காடனார் பாடிய பாடலை அவமதித்ததாலும், அது இறைவனையே அவமதித்து தமிழ் பாட்டு அப்படிங்கிறதால இறைவனையே, இறைவன் பக்கத்தில் இருக்கிற உமையாலையும் இறைவனையும் அவமதித்ததாகவும் எண்ணி இடைக்காடனாருக்கு ஒரு போய் இறைவன்கிட்ட புலம்ப, இறைவனும் அதை ஏற்றுக்கிட்டு செவியில் தன்னை இகழ்ந்து பாடிட்டான் அப்படின்னு எண்ணி தன்னை அவமதிச்சிட்டான், இகழ்ந்து போனால தன்னை அவமதிச்சிட்டான் பாண்டியன் அப்படின்னு அவன் பாட்டை கேட்காதால இவரு சிவபெருமானை கோச்சிக்கிட்டு வேறு ஒரு இடத்துக்கு சென்றதாகவும் பார்த்தோம். அந்த மூணாவது பாட்டில் சொல்கிறார், என்ன மூணாவது பாட்டில் பேசுகிறாருன்னா, என்னை இழந்தனோ என்னை இகழ்ந்தனோ சொல்வடிவாய் நின்னிடம்பெரியா இமயப்பாவை, தன்னையும் சொல்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் எந்தனக்கு யாது என்ன. அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய அசிங்கம் கிடையாது, உன்னையும் உனக்கு இடத்தில் உட்காந்துருக்க இடப்பக்கத்தில் உட்காந்துருக்கிற உமையாலையும் தான் அவன் இகழ்ந்து பேசிட்டான், அதனால் எனக்கு ஒன்றும் அசிங்கம் கிடையாது அப்படின்னு சொன்னது, உன்னை முழிந்து இடைக்காடன் தனியாத முனிவு இருப்ப முந்தி சென்றான், அதனால் கோபத்தோட உச்சியில் நாளில் உனக்கு தான் இருக்கணும் அப்படின்னு இவன் கோபமாக பேசி போகிறான் இடைக்காடனார் போகிறாரு. அன்ன உரை திவி திருச்சிவியின் ஊர்வாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி அப்படின்னு அந்த பாட்டை பார்த்தோம். நாலாவது பாட்டில் என்ன சொல்கிறாரு, இறைவன் கோவிலை விட்டு நீங்குதல், போன இடைக்காடனுக்கும் கபிலனுக்கும் அகத்து வகை புலியும் மாற்றான் ஞானமயமாகியதன் லிங்க உருவம் அரைத்து உமையாம் நங்கையோடும் வானவர்தம் பிராண எழுந்து புறம்பொய்த்ததன் கோவிலின் நேர் வடவால் வையை ஆனநதி தென்பாலோர் ஆலயங்கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. அரசன் எப்படி சொல்லுவோமோ அதுபோல் மன்னோன்னு இங்கே சிவபெருமான சொல்கிறார். போன இடைக்காடன அப்படின்னு சொல்கிறார், அதாவது கபிலன் நண்பனாகிய இடைக்காடனாக இருக்கும், அகத்து வகை புலியுமாற்றான், அதாவது அதாவது தன்னுடைய லிங்க வடிவை மறைச்சிக்கிட்டு அங்கேருந்து திருவாலயவாயிலிருந்து கிளம்பி வையைக்கு வையாற்று பக்கத்தில் புறம்பொய்த்ததன் கோவிலின் நேர் வடவால் வையை கோச்சிக்கிட்டு அந்த ஊர்லேருந்து அப்படியே வட பக்கத்தில் வையாற்று ஓரமாக ஒரு ஆலயத்தை பார்த்து அங்கே அமர்ந்துக்கிட்டான். அதுதாங்க சொல்கிறார், கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார். கோவிலை விட்டு வெளியேறிய இடைக்காடனாருக்கும் வெளியேறி இடைக்காடனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார். இறைவன் ஞானமயமாகிய தம்முடைய லிங்க வடிவை மறைத்து உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வையை ஆற்றின் தென்பக்கத்தே ஒரு திருக்கோயிலை ஆக்கி அங்கு சென்று இருந்தார். அங்கே ஒரு கோயில் அமைச்சிக்கிட்டு சிவபெருமான், அதாவது
சுயம்புலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தானாக உருவாகிறது. அப்படி லிங்கத்தை கடவுளே உருவாக்கிக்கிட்டு அங்கே போய் உட்கார்றாரு. அதுவும் எங்கன்னா வைகை ஆற்றுக்கு வடக்கு பக்கமாக, இக்கோயில் இருந்த கோயிலுக்கு அப்படியே வடக்கு பக்கமாக வைகை ஆற்று வடகரையில் அப்படியே நேர் வடகரையில் உட்கார்ந்துருக்கார். கோவிலை விட்டு நீங்கிய காரணம் அறியாது மன்னன் இறைவனை வேண்டுதல். என்ன காரணம்னு தெரியல, கோவிலில் சிவபெருமான் இல்லையா, சாமி இல்லையா, திருடு போன மாரி சாமியே போயிட்டு இல்லை, அதனால் இவருக்கு புரியல, மன்னனுக்கு புரியல. அல்லதை தமரால் அல்லதை இந்த மரால் என் பகைஞாரால் பகைஞரால் கல்வரால் அரிய காணத்து. எங்கே பார்த்தோம், ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? அல்லதை என் தமரால் ஏதாவது நம்மளால் நம்மளோட பகைவரால் திருடனால் விலங்கால் ஏதோ ஒரு வகையில் இடையூறு நின்றுருக்குமா, இல்லை எங்கேயாவது தூக்கிட்டு போயிருப்பாங்களா, ஏதாவது உடச்சிருக்குமா, யானங்கிறது போயிருக்குமா அப்படின்னு சொல்லி இவனுக்கு புரியல. இடையூறு எல்லை விலங்கு ஆதிகளால் இடையூறு இந்த நாட்டில் எய்திச்சாலோ, என்னோடய நாட்டில் இந்த மாதிரி நடந்துச்சா, வேறு ஏதாவது நடந்துருக்குமே தான் அப்படி இப்படி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி இவனுடைய நிறைய பேரை விட்டு தேட வைக்கிறான், பார்க்குறான். திருடனா போயிருமா, திருடன் திருடு போயிருப்பான் பார்க்குறான், இப்படி யோசிக்கிறான். தொல்லை மறையவர் ஒழுக்கம் குண்டினரோ, தவம் தருமம் சுருங்கிச்சாலோ, இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, யான் அறியேன் எந்தாய் எந்தாய் அப்படின்னு நான் என்னத்தை சொல்லுவேன், எதை அறிவேன், என்ன செய்ய முடியனால அப்படின்னு சொல்லி உறவினர்களால் அதாவது துறவரத்தால் இல்லறத்தால் இங்கே இல்லறன வாசிகளையும் இல்லை துறவரவாசிகளையும் இல்லை தவம் குன்றி போச்சு. இப்படி ஒவ்வொரு வகையிலையும் அவனோட வாழ்க்கையிலையும் நடந்த விஷயத்தை யோசிக்கிறாரு. இங்கே நாட்டில் குற்றம் அதிகமாகிடுச்சோ, அதனால் வேண்டி தர்மம் இல்லையோ, அப்படிலாம் இருந்து இதனால் வேண்டி கடவுள் இங்கே இல்லாமல் போயிட்டானோ அப்படின்னு யோசிக்கிறார். அதான் இறைவனே என்னால், இறைவனே என்னால் என் படைகளால் என் பகைவரால் கல்வரால் காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா, மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ, தவமும் தர்மமும் சுருங்கியதோ, இல்லறமும் துறவரமும் தத்தம் நெறியில் இருந்து தவறினவோ, எமது தந்தையே யான் அறியேன் என்று வேண்டினான் பாண்டிய மன்னன். கடவுள்கிட்ட இப்படி வேண்டிக்கிறார், போய் உள்ளற கோயிலில் கடவுள் இல்லைன்னொன்னே என்ன அப்படி ஆகிடுச்சோ, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஆனால் இந்த வரைக்கும் அவர் கோச்சிட்டு போனது அவருக்கு தெரியல. இறைவனின் பதில் இது நடக்குது, உள்ளார போய் இப்படி புலம்புறான் மன்னன், உன்னை இறைவன் சொல்கிறார். இப்போ தான் ஓங்குதன் பனைசூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீக்குவம் அல்லே, கண்டாய் ஆயினும் நீயும் வேறு, தீங்கு உலை அல்லை காடன் செய்யுளை இகழ்தலாலோ இகழ்தலாலே, அங்கு அவன் இடத்தில் யாம் வைத்த அருளினால் வந்தேன் என்னான். நான் இந்த ஊரை விட்டும் போல இந்த எல்லையை விட்டும் போல ஆனால் அந்த இடத்த விட்டு போயிட்டேன். எப்படின்னா இறைவன் மனனிடம் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்ப வனத்தை விட்டு ஒருபோதேனும் நீங்க மாட்டோம். இடைக்காடனார் பாடலை இகழ்ந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை, இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம் என்றார். இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன், இந்த ஊரை விட்டு எனக்கு வேறு இடம் இல்லை, ஆனால் இருந்தாலும் இடைக்காடனார் மேலே உன் மேலே இருந்த குற்றம் எதுவுமே இல்லை. என்ன ஒரே ஒரு குற்றம் அப்படின்னா இடைக்காடனாரை நீ அவமதிச்சிட்ட, அதனால் அவர் மேலே இருந்த பற்றால் நான் வந்துட்டேன். ஒழியா உன் மேலே பற்றுன்னு அர்த்தம் இல்லை, நீ இது பண்ண குற்றம் இவ்வளோ ஒன்று தான், அந்த குற்றத்துக்காக அந்த இடத்துலேருந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு கடவுளே சொல்கிறதா இந்த செய்தி சொல்லுது. அதான் அதுவும் எப்படின்னா கடம்ப வனம், அதாவது குளிர்ந்த கடம்ப வனம், அதாவது எப்படின்னா நீர்நிலைகள் இருந்த இடத்துல மட்டுமா கடம்ப மரம் இருக்கும், அப்படி கடம்ப மரம் இருக்கிற இடத்துல இருந்து அந்த ஊருக்கு பேரே கடம்ப வனம் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் ரொம்ப செழுமைமிக்க ஒரு இடமா இருந்ததாகவும் அந்த இடத்த விட்டு நான் போகலை அவ்வளோதான், ஆனால் நீ அவரோட பாண்ட்டை நீ அவமதிச்சிட்ட அப்படிங்கிற ஒரே ஒரு குற்றம் தான் எனக்கு, அவரை மத அவமதிச்சதால் வந்த குற்றம் தான் இது அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார். மன்னன் தன் பிழையை பொறுத்தருளுமாறு இறைவனிடம் வேண்டுதல். கடவுளே நான் செஞ்சது தவறாக இருக்கட்டும், என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தவறு தான் அப்படிங்கிறதுனால என்னை மன்னிச்சிரு, சின்னவங்க பெரியவங்க தவிர பெரியவங்க மன்னிக்கிறது இல்லையா, கடவுளே நான் சின்னவன் நீ உயர்ந்தவன் அதனால் வேண்டி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மறுபடியும் அது இறஞ்சினான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாட்டில். என்னன்னா பெண்ணினை வாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி,
பரமயோகினி. விண்ணிடை முழிந்த மாற்றம் மீனவன் கெட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் ஒறுப்பது பெருமை என்றோ. உயர்ந்த பெரியோர்கள்லாம் புண்ணிய செஞ்சவங்களாம் குற்றம் செஞ்சவங்கள சின்னவங்களை சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ. எண்ணிய பெரியோருக்கு என்னா ஏத்தினான் இறஞ்சினானே அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். அதாவது மன்னிப்பு கேட்டுட்டா சின்னவன் உயர்ந்தவங்க கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும், மன்னிச்சிடணும், அதுதான் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி மன்னிக்கிற குணத்தை பெரியவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். விதிமுறை விதிமுறை கதலி யுகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நிறைநீர் கும்பக் கதலிகை புனைந்த மன்றல் கதிர்மணி மாட தம்பு செக்கை மேற் கற்றோர் சூழ மதிமுனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேற்றி. அடுத்த பாட்டில் சொல்கிறார் என்னன்னா, அதாவது ஒரு சின்ன பெரியவங்க பெரியவங்களாக இருக்கிற கடவுளாகிய நீயே பரமயோகியாகிய நீயே விண்ணிடை முழிந்த மாற்றம் அப்படின்னா மீனவர் அப்படின்ற பாண்டிய மன்னனாகிய விண்ணிடை முழிந்த மாற்றம் அப்படின்னா நான் செஞ்ச இது வரைக்கும் செஞ்ச தவறுகள், எங்கள் பாண்டிய மன்னர்கள்லாம் ஒன்று சேர்ந்து செய்த தவறுகளாக இருந்தாலும் வாமோ அப்படின்னா புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது. புண்ணிய செஞ்சவங்களாகிய நீங்கள் இந்த சிறியோராகிய நான் என்ன என்ன மன்னிச்சிடணும், எண்ணிய பெரியோருக்கு இறந்தோர் பெரியோர் அப்படின்னு சொன்னால் ஏத்தினான் இறஞ்சினானே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சொல்கிறார்ல, மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தல். அடுத்து சொல்கிறார் விதிமுறை என்னென்ன விதிமுறை இருக்குமோ ஒரு மனுஷன் மதிக்க அது ஃபுல்லாக விதிமுறை கதலி பூகம் கவரிவாள் விதானம் தீபம் புதியதோர் நீர்நிறை கும்பம் கதலிகை உணைந்த மன்றல் கதிர்மணி மாட தம்பு செக்கை மேற் கற்றோர் சூழ மதிப்புனை காடன் தன்னை மங்கள அணி செய்தேற்றி. என்னென்ன இருக்குமோ அத்தனை விதான மாதிரியும் சேர்க்குறாங்க. அதாவது கதலினா சொல்லுவோம்ல வாழை மரத்தை சொல்லுவாங்க கதலி விதிமுறை கதலி ஊகம் கபரிவாள் விதானம் தீபம் அப்படின்னு அத்தனையும் அது வாழை மரம் மாமரம் வா தோரணம் எல்லாமே மாட மாளிகை அத்தனை இடத்துலையும் புதிய வரவேற்பறை மாதிரி வச்சு கட்டி புதியதோர் நிறைநீர் கும்பம் கதலிகை புனைந்த மன்றல் எப்படின்னா அந்த ஊரே புதுசாக அப்படியே நீர் நிறைய ஒரு விழாக்கோளம் மாதிரி கதிர்மணி மாட தம்பு செற்கை மேற் கற்றோர் சூழ பல புலவர்கள் ஒன்று சேர்ந்து அவங்க மேலே என்னென்ன ஆட அலங்காரம் செய்யணுமோ அத்தனையும் சேர்ந்து மதிபுனை காடன் தன்னை மதிபுனை காடன் தான் இடைக்காடனை தன்னை மங்கள அணி செய்தேற்றி. எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ இடைக்காடனாரை அழகுபடுத்தி கபரி வீசி வச்சுக்கிட்டு அரச மரியாதை கொடுத்து அவரை தலையில் கபரி வீசிக்கிட்டு கபரினா நம்ம சொல்லுவோம்ல அரச பெருமானுக்கு வீசப்படுற அந்த கபரி வீசுகளில் செய்கிற பழக்கம் அத்தனையும் செஞ்சு அவரை உயர்ந்த மதிப்போடு அவரை வரவேற்று வரான் மன்னன் குசேல பாண்டியன். மன்னன் புலவரிடம் மன்னிப்பை வேண்டுதல். நான் செஞ்சது தவறுதான்னு சொல்லி மன்னிப்பும் கேட்குறான் யார் குசேல பாண்டியன். புண்ணிய உளவீர் யாம் இப்பொழுது இடைக்காடனாருக்கு பண்ணிய குற்றம் எல்லாம் பொறுத்து பொறுக்க என பரவி தாழ்ந்தான். அவனை கைகூப்பி காலில் விடாத வரையா அவனை தாழ்ந்து பணிந்து சொல்கிறான் என்னை மன்னிச்சிருங்கன்னு. நுண்ணிய கேள்வியோரும் மன்னனின் ஒன்றை சொல்லலாம் ஐயோ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அறிவியல் உயர்ந்தோரெல்லாம் மன்னனின் ஒன்றை சொல்லலாம் எல்லாரும் எப்படின்னா தண்ணியா அமுதால் எங்கள் கோபத்தை தணிந்தது என்ன. ஐயோ நீ செஞ்சதே போதும்
மன்னிப்பு கட்ட ஒரு வாரத்தில் நீ சொன்னதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை மன்னிக்கிறதாகவும் இந்த செய்தி முடியுது. இதுக்கான பொருளை இங்கே கொடுத்துருக்காங்க. வானிலிருந்து ஒழித்த இறைவனின் சொற்கேட்டு பாண்டிய மன்னன் உமையை ஒரு பாகத்திற்கொண்ட மேலான பரம்பொருளே புண்ணியனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியோருக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டிய போற்றினான். அடுத்த பகுதியில் சொல்கிறார்ல, மன்னவன் வரவேற்றது. மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் சாமுறையும் வெண்ணிற மேல் விதானமும் விளக்கும் உடையது. அன்றார்ந்த மலர்களால் ஒடுத்த மாலை, பூரண கும்பம், கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. போட்டத்தக்க ஒளியை உடைய மணிகள் பதிக்க பெற்றது. அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிகலனாய் உண்ட இடைக்காடனாரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையில் விதிப்படி அமர்த்தினான் மன்னன். பாண்டியன் மன்னிப்பு கேட்குறான். அப்போ லாஸ்ட்டு பகுதியை சொன்னாங்கள்ல, அதை பொருளை சொல்கிறார் பாரு. பாண்டியன், புண்ணிய வடிவனான புலவர்களே, நான் இடைக்காரனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பணிந்து வணங்கினான். நுண்ணிய கேள்வியுடைய புலவர்களும், மன்னா, நீ கூறிய அமுதம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்றனர். அதாவது நீ சொன்ன சொல்லே எங்களை ரொம்ப மனமகிழ வச்சிருச்சு அப்படின்னு இடைக்காடனாரோடு சேர்ந்த எல்லா புலவர்களும் அதை ஏற்றுக்கிறதாகவும் இந்த பகுதி முடியுது. அதாவது இவர் இயற்றிய பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிழா புராணத்தில் தான் இப்போ நம்ம பார்த்தது. இது 93 காண்டம். அதாவது என்ன 3 காண்டம்னா, திருவாளவாய் காண்டம் ஒன்று, மதுரை காண்டம் ஒன்று, கூடர் காண்டம் ஒன்று. இதில் 64 படலங்கள் இருக்குது. இவர் ஏதனது 3 பாட்டு, அதாவது இதுபோல் ஒரு சில நூல்களும் ஏற்காரு. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றிய கலிவெண்பா, மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி அப்படிங்கிற வேறு நூல்களையும் இவர் இயற்றி உள்ளார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த ஒரு பாடவேளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.